பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஓவியம், கலை நிகழ்ச்சிகள், ஓட்டப்போட்டி உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒடிஷா மாநிலம் கட்டாக்கைச் சேர்ந்த புகை ஓவிய கலைஞர் கொனார் கோவிலின் காலச்சக்கர பின்னணியில் பிரதமர் மோடியின் உருவத்தை புகை சிற்பமாக வரைந்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி தூய்மை விழிப்புணர்வுக்கான மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குஜராத்தின் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றில் உலவும் சொகுசு கப்பலில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உலவவும் உணவருந்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மிதக்கும் கப்பலில் உலவியபடி அவர்கள் பிரதமரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடியதுடன் சுவையான உணவுகளையும் உண்டு மகிழ்ந்தனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக ஷாகிபாக் மேயர் பிரதீபா ஜெயின், சொகுசு கப்பல் உணவகத்தின் உரிமையாளர் மணிஷ் சர்மா ஆகியோர் தெரிவித்தனர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பிரதமர் மோடியை போன்றும் விடுதலை போராட்ட வீரர்களை போன்றும் முகமூடி அணிந்த குழந்தைகள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். தில்லியில் மல்யுத்த பயிற்சி செய்யும் வீரர்கள் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.